வேதாரண்யம் அருகே இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை மரங்களை கொண்ட மூலிகை வனம்தான் கோடியக்காடு இந்த மூலிகை வனம் ராமாயண காலத்தோடு தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது அதற்கு சான்றாக ராமர் பாதம் இங்கு உள்ளது ராமருக்காக அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி வந்தபோது அதிலிருந்து கீழே விழுந்த சிறு பகுதிதான் இந்த கோடிய காடு மூலிகை வனம் எனவும் கூறப்படுகிறது பயனுள்ள மூலிகைகளை கொண்டுள்ள இந்த கோடிய காட்டில் மூலிகை மரங்கள் மட்டுமல்லாமல் மான் காட்டுப்பன்றி வரி குதிரை மயில் குரங்கு என வன விலங்குகளும் ஏராளமாக வசிக்கின்றன மேலும் கோடிய காடு பறவைகள் சரணாலயமாகவும் உள்ளது இந்நிலையில் கஜா புயலால் இந்த மூலிகை வனத்தில் உள்ள ஏராளமான மரங்கள் வன விலங்குகள் பறவைகள் உயிரிழந்தும் பாதிப்படைந்தும் உள்ளது உயிரிழந்த வனவிலங்குகள் விலங்குகள் ஏழு நாட்கள் ஆகியும் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது பறவைகள் சரணாலயத்தில் இருந்த பறவைகள் நிலை என்ன என இதுவரை கண்டறியப்படவில்லை தமிழகத்தின் அரிய பொக்கிஷமாக கருதப்படும் வனங்களில் ஒன்றான கோடியக்காடு பகுதியை வனத்துறை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் இங்கே உள்ள வன உயிர்கள் குரங்குகள் மான் பறவைகள் உயிரினங்கள் எதுவுமே இல்லை துர்நாற்றங்கள் ஏகப்பட்டது வீசுது இங்கே உள்ள பகுதி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் பண்ணுறப்ப துர்நாற்றங்கள் தாங்க முடியல அதனால அவங்க உடனடியாக இங்கே வந்து பார்வையிட்டு இது சம்மந்தப்பட்டதை உடனடியாக செய்து தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்